Hi soldiers! இது இருக்குல்ல இந்த பிசி ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. என்ன ப்ரோ கேமிங்ல FPS ரொம்ப கம்மியா வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோப். இல்ல பிரீமியர் ப்ரோல ரெண்டர் டைம் ரொம்ப அதிகமா எடுக்குதான்னு கேட்டீங்கன்னா நோப். அப்ப என்னதான் ப்ரோ ஸ்லோவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஜஸ்ட் விண்டோஸ் பட்டனை பிரஸ் பண்ணாலே அது லோட் ஆகிறது ரொம்ப டைம் எடுத்துக்குது. விண்டோஸ் பட்டன் பிரஸ் பண்றது மட்டும் இல்ல, நீங்க சின்ன சின்ன விஷயம் பண்ணாலுமே அதுக்கான டைம்ன்றது ரொம்பவே அதிகம். இதுக்கான காரணம் இதோட ப்ராசரா ப்ரோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இல்ல, ஏன்னா இதுல இருக்கிறது 8 கோர் ப்ராசர். அப்ப ரேமா ப்ரோ அப்படின்னு சொல்லி அதுவும் இல்ல, ஏன்னா 32 GB ஆஃப் ரேம் இந்த பிசில இருக்கு. அப்ப என்னதான் ப்ரோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இதுல இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம் டிஸ்க் யூசேஜ் 100%. வீடியோக்குள்ள போறதுக்கு ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை cdkeyoffer.com. சிடிக்கி ஆஃபர் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் கீ செல்லிங் சைட். அவங்க கிட்ட முக்கியமா விண்டோஸ் 10 ப்ரோ ஓஎம் கீயும் எம்எஸ் ஆஃபீஸோட கீயும் ரொம்பவே சீப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளோட A2D அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணினா 30% ஆஃப் கிடைக்கும். கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த டிஸ்க் யூசேஜ் 100% அப்படிங்கற ப்ராப்ளத்தை சரி பண்றது எப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் எப்படி வருது, இதுக்கான அர்த்தம் தான் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கணும். இந்த டிஸ்க் யூசேஜ் 100% அப்படிங்கற ப்ராப்ளமை நீங்க எப்படி கண்டுபிடிக்கறீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல, கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் கொடுங்க. இப்போ உங்களுக்கு டாஸ்க் மேனேஜர் ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா CPU மெமரி டிஸ்க் னு இருக்கும். இந்த டிஸ்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% யூஸ் ஆயிட்டு இருக்கும். அப்படியும் இல்லனா உங்களோட டிஸ்க், அதாவது பாத்தீங்கன்னா C டிரைவோட டிஸ்க் 100% யூஸ் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி டிஸ்க் 100% யூஸ் ஆயிட்டு இருந்தனா கண்டிப்பா உங்களோட PC ரோ பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கம்மியாகிடும். ஏன்னா அதுக்கு முந்தின ஸ்டேஜ் தான் இந்த டிஸ்க். ஏதாவது ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னா அது முதல்ல டிஸ்க்ல இருந்து ரேமுக்கு மூவ் ஆகணும். டிஸ்க்ல இருந்து ரேமுக்கு மூவ் ஆகிறதே நடக்கல அப்படின்னும் போது கண்டிப்பா எந்த ஒரு ப்ராசஸுமே ப்ராசஸ் ஆகாது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிஸ்க் யூசேஜ் 100% வரும்போது கண்டிப்பாக பிசி ரொம்பவே ஸ்லோவாயிடுது. அதாவது நம்ம ப்ராசஸ்க்கு தேவையான ஸ்டோரேஜ் டிரான்ஸ்ஃபர் ரேட் கிடைக்கல அப்படின்னா இந்த டிஸ்க் யூசேஜ் 100% கண்டிப்பாக வரும். ஆனால் இதையும் சரி பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அது என்னென்ன வழிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ண போகிற சொல்யூஷன் டிஸ்க் செக். அதாவது பார்த்தீங்கன்னா விண்டோஸ்லேயே டிஃபால்ட் ஒரு விஷயம் இருக்கு. சாரி, ரைட் கிளிக் கொடுத்து ப்ராப்பர்டிஸ் கிளிக் பண்ணுங்க. இதுல பார்த்தீங்கன்னா டூல்ஸ்ல எரர் செக்கிங் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஸ்கேன் டிரைவ்னு கட்டது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்கேனிங் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது ஸ்கேனிங் முடிஞ்ச உடனே உங்களோட டிஸ்க் யூசேஜ் 100% ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மெமரி. அதாவது விர்ச்சுவல் மெமரின்றது ஆதி காலத்துலேருந்து இருக்கிற ஒரு கான்செப்ட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் மீடியமையே ரேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிற ஒரு டெக்னிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மெமரி. எல்லா பிசிலையுமே ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் சைஸை வந்து விர்ச்சுவல் மெமரிக்காக அலாட் பண்ணியிருக்கும். அது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா இந்த டிஸ்க் யூசேஜ் 100% ப்ராப்ளம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த செட்டிங்ஸ் நம்ம ரீசெட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். உங்களோட டிஸ்க் பிசியில ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் காட்டும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் காட்டும். விண்டோஸ் 10ல வேற ஒரு இடத்துல இருக்கும். ஸோ விண்டோஸ் 11ல இந்த இடத்துல இருக்கு. அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒன்று கட்டுது இல்லையா, இதுல பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல உங்களுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அது பக்கத்துல அட்வான்ஸ் இருக்கும். இது கீழே பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் மெமரி பாருங்க. ஏ பேஜிங் ஃபைல் இஸ் அண்ட் ஏரியா ஆன் த As it is, where RAM, what will...
சோ இதுதான் பாத்தீனா நம்மளோட virtual memory சோ இதுக்குள்ள பாத்தீனா சேஞ்ச் இருக்கு அத கிளிக் பண்ணீங்கனா இதுல பாத்தீனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி மேனேஜ் பேஜிங் ஃபைல் சைஸ் ஃபார் ஆல் டிரைவ்ஸ் இருக்கு இது இப்படி இருக்க கூடாது இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா இது அன்செக் பண்ணீங்கனா உங்களுக்கு சி டிரைவ் காட்டும் அது நம்மளோட டிஸ்க் சோ அந்த டிஸ்க் செலக்ட் பண்ணக்கவறமா இங்க கஸ்டம் சைஸ் இருக்குல அத கிளிக் பண்ணீங்க இங்க பாத்தீனா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சைஸ் வந்து நீங்க வந்து virtual memory அலாட் பண்ண போறீங்க அப்படிங்க விஷயத்துல போறோம் பொதுவா எவ்வளவு போடணும் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கனா நம்மளோட மெமரி இருக்கு இல்லையா அத பாய் RAM capacity அதை விட 1.5 டைம்ஸ் அதிகமா போடணும் அத பாத்தீங்கனா இப்போ நம்ம கிட்ட இருக்குது 1024 32 49 GB கிட்ட நம்ம அலாட் பண்ண வேண்டியது இருக்கு சோ அத வந்து இங்க போட்டுறலாம் சோ குடுதாச்சா செட் முடிஞ்சிருச்சு ஓகே டன் சோ இந்த செட்டிங்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ண தான் மாறும் சோ அதனால பாத்தீங்கன்னா நம்மளோட PC ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்கும் சோ நீங்களும் உங்க PC ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க மூணாவது சொல்யூஷன் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா விண்டோஸ் சர்ச் அதாவது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்ச்ன்றது இருக்கிறதுவே முக்கியமான ஒரு சர்வீஸ் ஏன் அப்படின்னா நம்ம டிஸ்கை எப்பயுமே அது ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு எப்பயுமே யூஸ் பண்ணிருக்க சர்வீஸ் அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலே சர்ச் பார் இருக்கு இல்லையா ஸோ அந்த சர்ச் பார்ல நீங்க ஏதாவது ஒன்று தெரியுங்கன்னா அது மொத்த டைரக்டரியுமே சர்ச் பண்ணணும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டிஸ்க் அதிகமாக யூஸ் பண்ணணும் ஸோ இந்த ஃபீச்சரை நீங்க டிசேபிள் பண்ணிட்டாலே இந்த டிஸ்க் யூசேஜ் 100% ப்ராப்ளம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இப்போ நம்ம அதை பண்ணுவோம் விண்டோஸ் ஆர் கிளிக் பண்ணுங்க இப்போ தான் உங்களுக்கு ரன் கமெண்ட் ஓப்பன் ஆகும் இதில் நீங்க சர்வீசஸ் MSC டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸில் ரன் ஆகிற எல்லா சர்வீசஸுமே இதில் காட்டும் இந்த சர்வீசஸ் என்ன அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ரன் ஆகிற சர்வீஸ் அதாவது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கு இந்த சர்வீசஸ் ரொம்ப முக்கியம் பட் இதில் சில சர்வீசஸ் நமக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதை பார்த்தீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸோ அதில் முக்கியமானது விண்டோஸ் சர்ச் ஸோ இதில் வந்தீங்கன்னா நிறைய சர்வீசஸ் இருக்குங்களா இதில் பாதி ரன் ஆகிட்டு இருக்கும் முக்காசி ரன் ஆகாமலே இருக்கும் ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா விண்டோஸ் சர்ச் எங்கே இருக்குது அப்படின்னு தேடும் டபுள்யூ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வரும் அது பாருங்க விண்டோஸ் சர்ச் இது பார்த்தீங்கன்னா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணலாம் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இது என்ன பண்ணுங்கன்னா ஸ்டாப் கொடுத்துருங்க இப்போ விண்டோஸ் சர்ச் ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா பெரும்பாலும் எதுவும் காட்டாது பட் இது உங்களோட ப்ராப்ளமே சால்வ் பண்ணும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் ஸ்டார்ட் அப் டைப் இருக்கு இல்லையா அதில் வந்து டிசேபிள்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பிசியை ஸ்டார்ட் பண்ணும்போதும் இந்த சர்வீஸ் ஆன் ஆகாது இப்போ அப்ளை கொடுத்துலாமா நாலாவது சொல்யூஷன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்வீஸை க்ளோஸ் பண்ணுறது ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற தேவையில்லாத சர்வீஸ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபெச் அதை பார்த்தீங்கன்னா முன்னாடி சூப்பர் ஃபெச்னு இருந்தது விண்டோஸ் 10 பில்ஸ்லேயே அதை பேரை மாற்றிட்டாங்க நினைக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ் மெயின் அப்படின்னு சொல்லிருக்கும் இதில் அப்படியே அதான் ஏற்கனவே பார்த்துட்டு அதே சர்வீசஸ் தான் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு அப்படின்னா அந்த ஒருக்கு பாருங்க சிஸ் மெயின் ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது என்ன போட்டிருக்கிற மெயின்டெயின்ஸ் அண்ட் இம்ப்ரூவ் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் டைம் கட்டுது இல்லையா ஸோ இதோட வேலை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் உங்களோட தேவைகளை முன்னாடியே கணிச்சு அதை பார்த்தா நீங்கள் என்ன ஃபைல்ஸ் பொதுவாக யூஸ் பண்ணுவீங்கன்றத ட்ராக் பண்ணி அந்த ஃபைல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணி ரெடியாக வைக்கிறது தான் இந்த சர்வீஸோட வேலை இது எப்பயுமே நமக்கு தேவைன்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்க் யூசேஜ் 100% போகுது இல்லையா லைட் ஆஃப் ஆச்சரா அதான் நினச்சேன் என்ன எல்லோ டோன் அதிகமாக தான் இருக்கேன்ட்டு இந்த சர்வீஸ் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு தேவை தான் ஆனால் டிஸ்க் யூசேஜ் 100% போகிற அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த சர்வீஸ் தேவையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தேவையில்லை ஸ்டார்ட் அப் ஆட்டோமேட்டிக் இல்லையா அது வந்து டிசேபிள் கொடுத்துட்டு ரன் ஆகிட்டு இருக்க சர்வீஸை ஸ்டாப் பண்ணிவிடும் ஸ்டார்ட்டாக ஸ்டாப் ஆகிது பாருங்க இப்போ அப்ளை கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் அஞ்சாவது சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்வீஸை க்ளோஸ் பண்ணுறது அது என்ன சர்வீஸ்னா டயக்னோஸ்டிக்ஸ் ட்ராக்கிங் சர்வீஸ் அப்படின்ற சர்வீஸ் தான் பட் அதோட பேர் வந்து இப்போ மாற்றிட்டாங்க கனெக்டட் யூசர் இங்கே தான் எங்கே இருக்கும் பாருங்க அந்த ஒர்க்கு பாருங்க கனெக்டட் யூசர் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் டெலிமெட்ரி இந்த சர்வீஸ்ன்றது முக்கியமான சர்வீஸ் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை ஈவன் இந்த ப்ராப்ளம் இல்லாதவங்க கூட இதை வந்து டிசால்வ் பண்ணலாம் என்ன அப்படின்னா இந்த சர்வீஸ் நம்மளோட யூசர் டேட்டாவை மைக்ரோசாஃப்ட் சர்வருக்கு அனுப்புறது தான் இதோட வேலையை இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராத மாதிரி பார்க்கறதுக்கான டேட்டா கலெக்டிங் சர்வீஸ் தான் இந்த சர்வீஸ் ஸோ இதை நீங்கள் நார்மலாக இருக்கிறவங்க கூட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கும் இது தேவையில்லை இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்க் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் டைப் வந்து டிசேபிள் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்ளை டன் ஆறாவது சொல்யூஷன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் மோட் இன் கேஸ் நீங்க லேப்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பேட்டரி பவர் சேவிங்காக அது பவர் சேவிங் மோட்ல இருக்கும் அப்படி இல்லைனாலுமே பிசிலேயே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ட் மோட்ல தான் எப்பயுமே இருக்கும் அப்படி இருந்தா கூட உங்களோட பிசியை வந்து பர்ஃபார்மன்ஸ் மோடுக்கு மாத்தது ரொம்பவே நல்லது ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் கண்ட்ரோல் பேனுக்குள்ள போகணும் கண்ட்ரோல் பேனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா பவர் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுல போனீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் ரெக்கமெண்டட் இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக ஹை பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து மாத்திருங்க இப்போ நான் மாத்துறதே பிசியில தான் லேப்டாப்ல இருந்தாலும் மாத்திருங்க மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பொதுவாகவே பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்கும் கம்பேரிங் டு பிசி
PC. I mean desktop. ஏழாவது சொல்யூஷன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமோட ப்ரீஃபெட்ச் ஆஃப் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி இப்போ நம்மள விண்டோஸோட ப்ரீஃபெட்ச் சர்வீஸை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியிருப்போம். அந்த சர்வீசஸை க்ளோஸ் பண்ணி இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம்லேயே இருக்கும். ஏன்னா நம்ம பொதுவாக கூகுள் குரோம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால கூகுள் குரோம் அதிகமாக ரேமை யூஸ் பண்ணுற மாதிரி டிஸ்கையுமே அதிகமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட கேஷ் அண்ட் குக்கீஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நார்மலாக இந்த மூணு புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் கூகுள் குரோமில். அதை கிளிக் பண்ண அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி இருக்கும் செட்டிங்ஸில். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இதில் பார்த்தீங்கன்னா குக்கீஸ் அண்ட் அதர் சைட் டேட்டா அப்படின்னு இருக்குங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணக்கு அப்புறமா நமக்கு கீழே வந்தீங்கன்னா ப்ரீலோட் பேஜஸ் ஃபார் ஃபாஸ்டர் ப்ரௌசிங் அண்ட் சர்ச்சிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து ஆஃப் பண்ணுங்க. இது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகப்படுத்தும், ஆனால் அதே மாதிரி நம்மளோட டிஸ்க் யூசேஜையும் அதிகப்படுத்தும் அண்ட் ரிசோர்ஸ் யூசேஜையும் மொத்தமாகவே அதிகப்படுத்தும். எட்டாவது சொல்யூஷன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சாட்டா கண்ட்ரோலரோட மெசேஜ் சிக்னல் இன்டரப்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை டிசேபிள் பண்ணுறது. அதாவது இந்த இன்டரப்ட் அப்படின்னால என்ன அர்த்தம்னா மேனுவலாக நம்ம வந்து ஒரு ப்ராசஸை வந்து தடுத்து நிறுத்துறதுன்றது தான். ஸோ இந்த பிசிஐயில் ஒர்க் ஆக்சுவலாக வந்து சாட்டா கண்ட்ரோல் வந்து பிசிஐ மூலமாக தான் ஒர்க் ஆகும் சிப் செட்டில் இருந்து. ஸோ இந்த மாதிரி கனெக்டாக இருக்கிற பிசிஐ டிவைசஸில் எக்ஸப்ஷன் வரக்கூடாது அப்படின்றதுக்காக சில இன்டரப்ட்ஸை வந்து மேனுவலாக நம்மளோட சிஸ்டமே வந்து கிரியேட் பண்ணும். அதாவது இன்டரப்ட்ன்றது தடுத்து நிறுத்துறது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த எம்எஸ்ஐ. பட் இந்த எம்எஸ்ஐயில் பிரச்சனை என்னன்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது ப்ராப்ளம் சொல்லிட்டு கண்டினியூஸாக இது இன்டரப்ட்ஸாக கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இன்டரப்ட்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அப்பயுமே டிஸ்க் யூசேஜ் 100% போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணுறது தான் பார்க்கலாம். நீங்கள் உங்களோட டிஸ்க் பிசி இருக்கு இல்லையா அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் மேனேஜர் இருக்கும். டிவைஸ் மேனேஜரில் நீங்கள் IDEATA/ATAPI கண்ட்ரோலர்ஸ் இருக்கு இல்லையா, அது சாட்டா கண்ட்ரோலர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சாட்டா ஏஹெச்ஐ கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இதில் உங்களுக்கு டிரைவர் டீடைல்ஸ் ஈவெண்ட்ஸ் ரிசோர்ஸஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதாவது டிரைவர் போங்க, இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் டீடைல்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஸ்டோர் AHCI.sys இருக்கு இல்லையா, இந்த சர்வீஸ் ஃபைலை யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே இந்த ப்ராப்ளம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலாம்னா டீடைல்ஸ்க்குள்ளே போயிட்டு டிவைஸ் இன்ஸ்டன்ஸ் பார்த்துருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இதோட பாத் என்ன அப்படின்றத காட்டும். இந்த பாத்த வச்சு நம்ம வந்து அதோட எம்எஸ்ஐ ஃபீச்சர் வந்து ஆஃப் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ரெஜிஸ்டர் எடிட்டருக்குள்ள போகணும். ரெஜிஸ்டர் எடிட்டருக்குள்ள போகிறதுக்கு ரன் கமெண்ட் நோட் பண்ணுங்க, ரெஜ் எடிட். இதில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெச்கி லோக்கல் மெஷின் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இது கீழே வந்தீங்கன்னா சிஸ்டம்னு இருக்கும், இது கீழே வந்தீங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல் செட் இருக்கும், அதையும் ட்ராப்லோட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஈனம்னு இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஐன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போகணும். இப்போ இந்த பிசிஐயில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டிவைஸ் காட்டுது பாருங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா இன்ஸ்டன்ஸ் பாத். அந்த மாதிரியே நிறைய டிவைஸ் காட்டும். இது என்னென்ன டிவைஸ்னா நம்மளோட பிசியில் கரண்ட்டாக கனெக்டாக இருக்க பிசிஐ டிவைஸஸ். ஸோ இதில் நம்மளோட டிவைஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம அதை பார்த்தோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா REV_01 இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்க எங்க இருக்குன்னு பாக்கணும். REV01 சொல்லி நிறைய இருக்கு. சோ நம்ம அப்ப அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு சப்சிஸ் 10621 இருக்கு. அப்போ சப்சிஸ் 10621 இது ஒரு B21 இருக்கு, இது ஒரு பாருங்க, இதுதான் நம்மளோட டிவைஸ். இதை ட்ராப் டவுன் பண்ணோம் அகைன், இதில் பார்த்து நமக்கு கட்டதுங்களா இன்னொரு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதையே வந்து கீழே இறக்கிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் பேராமீட்டர்ஸ் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அகைன் இன்டரப்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும், மெசேஜ் சிக்னல் இன்டரப்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ஐ சப்போர்ட்னு இருக்கு இல்லையா, அதில் ஒன்று இருக்கு, அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி 01 மாற்றிடுங்க, நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. இப்போ எம்எஸ்ஐ வந்து டிசேபிள் பண்ணியாச்சு. 9வது சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் செட்டிங்ஸ். விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பூட் ஆகும்போது அது கூடவே நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓபன் ஆயிடும். சோ அந்த மாதிரி ஓபன் ஆகும்போது பிசி ஆன் ஆகிறதுக்கு அதாவது பிசி பூட் ஆகி ஒரு யூஸ் பண்ற ஸ்டேஜுக்கு வரதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இந்த மாதிரி டிஸ்க் யூசேஜ் 100% இருக்கும்போது அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் கொடுத்து டாஸ்க் மேனேஜ் ஓபன் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒன்று இருக்கும். சோ இதுல உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் காட்டும், ஸ்டார்ட் அப் என்ட்ரி இருக்கிறது எல்லாமே. இது எது எதெல்லாம் வேணாவோ அதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி இங்க டிசேபிள் ஒரு பட்டனும் அதை கிளிக் பண்ணிருங்க. இது டிஸ்க் யூசேஜ் 100% குறைக்குமானா குறைக்காது, ஆனா டிஸ்க் யூசேஜ் 100% ஆல வர ஸ்டார்ட்அப் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணும். அடுத்த சொல்யூஷன் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா ஆன்டிவைரஸ். இன்கேஸ் உங்கள் பிசியில் வந்து ஆன்டிவைரஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டிஃபெண்டர் தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆன்டிவைரஸ் வச்சிருந்தீங்கன்னா முதல்ல அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா ரியல் டைம் ஸ்கேனிங்கை வந்து ஆஃப் பண்ணி வச்சிருங்க. பெரும்பாலும் பிசிலாம் யூஸ் பண்ண தெரியும், நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணேன்னா ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுறதே தவிர்க்கிறது நல்லது. அதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆன்டிவைரஸை விண்டோஸ் டிஃபெண்டர் என்எஃப் தான். ஆன்டிவைரஸ்க்கு அப்புறம் நமக்கு அடுத்த சொல்யூஷன் என்ன சொல்லுதுன்னா விண்டோஸ் அப்டேட். அதாவது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்கள் பிசிக்கு வந்து விண்டோஸ் அப்டேட் வந்துருந்துன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. அந்த அப்டேட் பண்ணும்போதே உங்களோட வாய்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளமும் சேர்ந்து ரிசால்வ் ஆகிடும் பெரும்பாலும். அப்படி இல்லை அப்படின்னா நிறைய அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னா அப்டேட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, பாஸ் பண்ணி வச்சு பாருங்க. பாஸ் பண்ணி வைக்கும்போது உங்களோட டிஸ்க் யூசேஜோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 10-11 சொல்யூஷன்ஸ் பார்த்துருப்போம். இந்த சொல்யூஷன்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டிஸ்க் யூசேஜ் 100% வந்து சரியாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து 100% வாய்ப்புலாம் கிடையாது. சரி ஆகலாம், சரி ஆகாமலும் போகலாம். ஆனால் கடைசியாக இன்னொரு ஒரு சொல்யூஷன் நான் வச்சிருக்கேன், அந்த சொல்யூஷன் கண்டிப்பாக வந்து இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடும். கடைசி சொல்யூஷன் அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரம்மாஸ்திரம். அது என்ன அப்படின்னா ஐயோ
அது இந்த 240GB SSD தான். நீ இப்போ ஒரு 240GB SSD 2500 கொடுத்து வாங்கி உங்களோட பிசில போட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும். நான் சொல்ற அர்த்தம் வேற. ப்ராப்ளம் என்னன்னா நம்ம யூஸ் பண்ற ஹார்ட் டிஸ்க் தான். ஹார்ட் டிஸ்கோட ரியல் டைம் ஸ்பீடுன்றது 100 Mbps to 120 Mbps தான். அந்த ஸ்பீடுன்றது இப்ப இருக்கிற ரியல் டைம் ஒர்க்லோட்ஸ்க்கு பத்துமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பத்தாது. ஸோ அதுக்கு தான் பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 240GB ஷார்ட் SSD வாங்கி மாட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய சொல்யூஷன்ஸ் பார்த்துருப்போம். இந்த சொல்யூஷன்ஸ் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா டிடிபி சென்டர், ஜெராக்ஸ் ஷாப், சின்ன சின்ன ஷாப்ஸ் வச்சிருக்கவங்க, என்னால SSD போக முடியாது, பட்ஜெட் இது அதிகமா இருக்கு அப்படின்ற இந்த பிசிக்கு இந்த பட்ஜெட் வந்து அதிகமா இருக்கு, ஏன்னா நான் வச்சிருக்க பிசி 7000 தான், இதுக்கு 3500 கொடுத்து 2500 கொடுத்து SSD போடணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்ல இது 2500 பெரிய அமௌண்ட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா SSD போறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுக்கு தான் இந்த வீடியோ நான் பண்ணேன். இந்த சொல்யூஷன் எல்லாம் பண்ணி நீங்க வந்து பழைய பிசி யூஸ் பண்ணுங்க நான் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். முடிஞ்சா கண்டிப்பா அந்த பழைய பிசிலேயே இந்த SSD போட்டு உங்களோட ஸ்பீடை வந்து அதிகப்படுத்துங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இதே கதை தான் லேப்டாப்ஸ்க்கும். லேப்டாப்ஸ்ல நீங்க ஹார்ட் டிஸ்க்ல வாய்ஸ் போடுச்சுன்னா இந்த SSD மாறிடுங்க. இந்த டிஸ்க் யூசேஜ் 100% ப்ராப்ளம் ஃபுல்லாவே வாஷ் அவுட் ஆகி உங்க பிசில இருந்து போயிடும். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடித்திருந்தால் லைக் போடுங்கள். ரொம்ப பிடித்திருந்தால் உங்க ஃப்ரெண்டோட ஷேர் செய்யுங்கள். அண்ட் ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அண்ட் என்ன பிடிச்சிருந்தா என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் இருக்கு, என்ன ஃபாலோ பண்ணுங்க பர்சனலா, செல்ஃப் ப்ரமோஷன். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை கீழே கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். அண்ட் உங்களை இந்த மாதிரி வேற ஏதாவது அடுத்த வீடியோ பாக்குறேன். அது வரைக்கும் போ. Oh.